சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்து புக்கில் இயல் 3 பார்க்க போகிறோம். வித்தின் அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் இந்த இயல் முடிஞ்சிடும். அப்போ இதன் மூலமாக என்னதுன்னா, ஆல்ரெடி ஒரு இயல் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் இயல் 40 நிமிஷம் கிட்ட வந்துருக்கும், அடுத்து இன்னொரு இயல் பார்த்தோம் அது 30 நிமிஷம் வந்துச்சு, ஆனால் இந்த இயல் வந்துன்னா வெறும் 10 நிமிஷம் வருது. அப்போ இந்த இயல் ரொம்ப ஈஸி. இந்த இயல் சிலபஸில் இருக்குமானா, இந்த இயல் இருக்கிற எல்லாமே சிலபஸில் இருக்காது. நீங்கள் எந்த சிலபஸ்லனா பாருங்கள், இந்த இயல் இருக்கிற இருக்காது. ஆனால் கணினி தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை குரூப் 2 மெயின்ஸாக இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், கணினி தமிழ் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி இருக்கிற தமிழ் அப்படி ஒரு தலைப்பு இருக்கும். அதனால இந்த ஏரியா கவர் ஆகுமே தவிர, இப்போ நெல்லை சுமுத்துங்கிற ஒரு டைரக்டா பேர் இருக்காது. பட் அதனால இது கவர் ஆகிறதுனால இதை நம்ம படிச்சுதான் ஆகணும். வரக்கூடிய சிலபஸ்லையும் இந்த இந்த கணினி தமிழ்ங்கிற வார்த்தை எங்கேயாவது இருந்துச்சுன்னா இந்த இயல் படிச்சுதான் ஆகணும். நிறைய பேர் ஸ்கிப் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறக்காதான். ரைட், இதுல வந்து ரொம்ப ஷார்ட்டா நம்ம சீக்கிரமாவே படிச்சிடலாம். இது ஃபுல்லா கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் வராரு, சர் சி வி ராமன் வராங்க, ரோபோ சங்கர் வராரு, ஷார்ட்கட்டுக்காக சொல்ற ரோபோ சங்கர் வராரு, சர் சி வி ராமன் சும்மா இருக்க மாட்டாங்க கப்பலில் போகும்போது. அந்த பிப்ரவரி மாதம் அந்த 28ஆம் தேதி அந்த அறிவியல் தினமாக ஏன் கொண்டாடுறாங்கிறது அந்த உண்மை இதில் என்னன்னு தெரியும். ரோபோ சங்கர் எப்படி காஜல் அகர்வால்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணார் ஒரு 20 வயசில் அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம். நுண்ணறிவுனா என்ன, செயற்கை நுண்ணறிவுனா என்ன, ரைட்டா, எந்திர மனிதன் என்ன, அது சாட்டான் ஒரு அதெல்லாம் சாட்டான விஷயம், குட்டி குட்டி விஷயம். அப்துல் கலாமுடைய 100 வருஷம் கழிச்சு இந்த இந்தியா எப்படி இருக்கும்னு ஒரு 3 கண்டென்ட் சொல்லிட்டு போயிருக்காரு, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஓவரால் ஒரு விஷயத்த பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்துன பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தன கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி. அறிவியல் ஆத்திச்சூடில இருந்து எடுத்திருக்காங்க. ஆத்திச்சூடு என்னப்பா, ஆனா அவன்னா ஈனா இவன் அப்படிதான் போகும், அஇ அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பாடல் வரியை அழகா சொல்லியிருப்பாங்க. இதுல நமக்கு கொஸ்டின் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பாத்துக்கலாம், ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். ஃபர்ஸ்ட் அதான் ஆத்திச்சூடினால இதுதான், ரைட்டா, உங்களுக்கு ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால்னு மாதிரி, ஆ ஃபார் அம்மா, ஆ ஃபார் ஆப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரிக்க நம்ம ஆத்திச்சூடி இருக்கும், புரியுதா உங்களுக்கு, ரைட். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வையின் ஆத்திச்சூடியை நம்ம பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறினார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவ என்ன கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா, நம்ம சாதாரணம் நினச்சிட்டு போயிருப்போம், அங்கே கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும்போது தான் தெரியும் இப்படி படிச்சுட்டு போகணுமா அப்படிங்கிறது. அதாவது நான் சொல்கிறேன், படிச்சுட்டு போகிறது பெஸ்ட்டு, பட் இப்படி படிச்சுட்டு போகிறதுங்கிறது தான் மிக பெஸ்ட்டு, அதை நம்ம தெளிவாக இருக்கணும். புதிய மைக் போட்டிருக்கேன், நான் சவுண்டாக பேசுகிறேன். புதிய ஆத்திச்சூடி என்ற காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அப்போ புதிய ஆத்திச்சூடி காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறியவர் யாருங்கிற போது நமக்கு ஔவையார் இருப்பாங்க, இக்கால் ஔவையார் இருப்பாங்க, அப்புறம் பாரதிதாசன் இருப்பாரு, பாரதியார் இருப்பாரு, கவிமணியை வச்சு விட்டுருவாங்க தேசிய நாயம்பிள்ளைய. அப்ப என்ன ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆகி போகும். அப்போ பாரதியார் அதாவது புதிய ஆதிச்சூடியை என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறியவர் அவர் தான், ரைட்டாங்க. ஸோ அகில உலகையும் ஆய்வு செய்வோம், அனைத்தையும் உலகின் நலத்திற்கு வழங்குவோம். அப்ப இது எங்க எந்த நூலில் சொல்லப்பட்டுள்ளது இப்படி கேட்பாங்க. இதுக்குள்ளேயே 2 கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். அறிவியல் அறிவோம், அகில உலகையும் ஆய்வு செய்வோம், அனைத்தையும் உலகின் நலத்திற்காக வழங்குவோம். அவன் என்ன சொல்லுவான்னா, சயின்ஸை நல்லா தெரிஞ்சுக்க, நம்ம லோக்கல் லாங்குவேஜ் சயின்ஸை நல்லா தெரிஞ்சுக்க, இந்த உலகையே ஆய்வு செய், இந்த உலகத்தை ஆய்வு செய்ய, எல்லாத்தையும் இந்த உலகத்துக்கே வழங்கிடு, உலகத்தை கெடுத்துறாத, வழங்கிடு அப்படிங்கிறான். இந்த கண்டென்ட்டை சொல்லக்கூடிய நூல் எந்த நூல்னா, அப்போ உங்களுக்கு வந்து புதிய ஆத்திச்சூடி, என்னது புதிய ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லணும். அப்போ இங்கேயே 2 கொஸ்டின் ஃப்ரேம் ஆயிடுச்சு, சாதாரண விஷயம் தான், பட் அங்கே 2 கொஸ்டின் ஃப்ரேம் ஆகுது, ரைட்டாங்க. ஸோ அடுத்தது பார்ப்போம். அடுத்தது என்னன்னா, அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு. இதை பொறுத்துகளில் கேட்கலாம். அப்போ என்னன்னா, அறிவியலை சிந்தனை செய்யலாம் ஈஸி, ஆய்வில் மூழ்கணும், நல்ல ஒரு ஆய்வு பண்ண ஒரு பாடத்தை படித்து அதில் மூழ்கிடணும், ரைட், ஓகே. இயன்ற வரை புரிந்துகொள், முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்க, முடியாத வரைக்கும் பிரச்சனை, முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்க அப்படிங்கிறாங்க. ஈடுபாட்டுடன் அனுக்கு, எதுக்குமே இன்ட்ரெஸ்ட் வேணும். இங்கிலீஷில் சொன்னால் ஈடுபாடு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வேணும் கண்டிப்பாக. உண்மையை கண்டறி, ஆனால் உண்மையை மட்டுமே கண்டறி அப்படிங்கிறாங்க. ஊக்கம் வெற்றி தரும், நீ தைரியம், உனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக நீயே உனக்கு செல்ஃப் மோட்டிவேஷனாக நீ பண்ணு, ஊக்கம் தான் வெற்றி தரும். எது வெற்றி தரும்னா, உண்மை வெற்றி தரும், நீங்கள் அடிச்சிடக்கூடாது. ஒரு பொறுத்துகளில் கேட்கும்போது அதெல்லாம் பண்ணுவீங்க, உண்மை வெற்றி தரும், ரைட்டா, ஈடுபாட்டுடன் கண்டறி, பாருங்கள் கரெக்டாக இருக்கு பாருங்க, ஈடுபாட்டுடன் கண்டறி உண்மை வெற்றி தரும் போச்சா. அப்போ என்னன்னா, ஊக்கம் தான் உங்களுக்கு என்னது சக்ஸஸ் கொடுக்கும். உண்மைங்கிறத கண்டறி, பொய்யா உண்மையாக கண்டறி, அந்த அந்த வார்த்தைக்கு நல்லா அந்த இது அந்த 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 வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். என்றும் அறிவியலே வெல்லும், என்னைக்குனாலும் சயின்ஸ் தான் ஜெயிக்கும். ஒரு வீடு கட்டட்டும், கொத்தனார் கட்டட்டும், ஸ்கொயரில் வருதா என்ன வருது, சயின்ஸ் தான், எல்லாமே சயின்ஸ் தான், போர்டு சயின்ஸ் தான், லைட் சயின்ஸ் தான், எல்லாமே சயின்ஸ் தான். இது இப்போ எழுதுன சயின்ஸ் தான், எல்லாமே சயின்ஸ் தான். நான் பேசுகிற இந்த ஒலி கூட சவுண்ட்ஸ் தான், சயின்ஸ் தான், என் உடம்புல இயங்குற பார்ட் சயின்ஸ் தான், புரியுதா உங்களுக்கு. அப்போ என்றும் அறிவியலே வெல்லும், எல்லாமே அறிவியல் தான், அறிவியல் தான் வெல்லும் அப்படிங்கிறது. ஏன் என்று கேள், எது ஏன்கிற கேள், காமராஜர் சொன்னதான், எப்பயுமே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கணும், அப்படின்னா தான்
அது கரெக்டாக இருக்கும். ஐயம் தெளிந்து சொல், உனக்கு முதல் ஐயம்னா உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அதை தெளிந்து அப்புறம் சொல்லு. நீயா டவுட்லேயே வச்சுக்கிட்டு இல்லை இதுவாத்த இருக்குமோ, ஐந்தாண்டு திட்டம் ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் 1980 or 81 அப்படி யோசிக்காத, தெளிந்து சொல் அப்படிங்கிறாங்க. ஒருமித்து செயல்படு, எல்லாத்தையும் ஒருமித்து செயல்படு. ஓய்வர உழை, ஓய்வு வர்ற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இரு, கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இரு அப்படிங்கிறதான் அவ்வளோதமாம் அனுபவம். அவ்வளோதமாம்னா மருந்து, மருந்து தான் அனுபவம், ரைட்டா? அனுபவம் தான் மருந்து, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் அனுபவம். இதை யார் சொன்னாலும் நெல்லை சூமுத்து இந்த வரிகளை வந்து அழகாக சொன்னவர். அப்போ புதிய ஆத்திச்சூடியே இக்காலத்திற்கு ஏற்ற சொன்னவர் யாரு? பாரதியார்னு போட்டாங்க. பட் இந்த நூலை வந்து நெல்லை சூமுத்து இந்த பாடல் வரிகளை, ரைட்டா? அது ஆத்திச்சூடியில் நிறையா இருக்கும், நிறையா இருக்கும். இந்த காலத்துக்கு ஏற்ற சொன்னவர் அவர் தான், பட் நிறைய இருக்கும். அதில் வந்து நெல்லை சூமுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரியை அழகாக சொல்லியிருக்காரு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அங்கேக்கும் இங்கேக்கும் என்னன்னு குழம்பிடக்கூடாது, அங்கேக்கும் இங்கேக்கும் குழம்பிடக்கூடாது. ஆத்திச்சூடின்னு சொல்லி ஒரு ஒரு லெசன்ஸை நான் நடத்துவேன். அப்போ உங்களுக்கு இதற்கான டிஃப்ரென்ஸ் தெரியும், உண்மையான ஆத்திச்சூடி என்ன, ஏன் அக்காலா வேறு இக்காலா வேறு சொல்கிறாங்கன்னு தெரியும். அதை நான் சொல்லும்போது தெரியும். நெல்லை சூமுத்து, நெல்லை சூமுத்து ஆக்சுவலாக இவர் இந்த இடத்துல ஏன் போட்டுக்காங்கன்னா, இவர் ஒரு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக சாதாரண ஒரு கவிதை எழுதியிருக்காரு, சாதாரண கவிதையில நல்ல கவிதை தான் எழுதியிருக்காரு. அதை வந்து அப்துல் கலாம் அந்த இதில் வேலை பார்த்தனால, விண்வெளி ஆய்வகத்தில் வேலை பார்த்தனால ஒரு சிறப்பை இங்கே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, வருங்க, அவுடதம்னா மருந்து, அவுடதம்னு வந்து ஒருமித்து ஒன்றுபட்டு இயன்ற வரைனா முடிந்த வரை. இவர் ஆக்சுவலாக நெல்லை சூமுத்து யாருன்னா அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டு பெற்றவர். அவர் கவிதை எழுதும்போது நல்லா இருக்கு, இந்த கவிதை நல்லா இருக்குங்கிற மாதிரி விக்ரம் சாராபாயினுடையும் சதீஷ் தவன்லையும் இந்தியர்களையும் எல்லாத்துலேயும் வேலை பார்த்தவர். ஸோ அவ்வளோதான், ரைட்டா? இது அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஒரு பகுதி. அறிவியல் ஆத்திச்சூடிங்கிறதுல ஒரு பகுதி தான் இது. முழுக்க முழுக்க அறிவியல் ஆத்திச்சூடியை நெல்லை சுமுத்துன்னு நினைக்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு, ரைட்? ஓகே. ஸோ நெல்லை சுமுத்து இது எப்படி சார் மறக்க முடியும், யாவும் வச்சுக்க முடியும்னா, நெல்லை அப்படிங்கிறது நம்ம மறக்க வேண்டிய அவசியம் வராது. திருநெல்வேலி நம்ம மறக்க மாட்டோம். ஒரு ஆத்திச்சூடி சார்ந்து திருநெல்வேலியில் வந்து இது பண்ணியிருக்காங்க, ஆனா அவண்ணான்னு சொல்லி போட்டு ஒரு யாவும் வச்சுக்கலாம். நெல்லை சூமுத்து இதுக்கு ஒரு ஷார்ட்கட் போட்டிருந்தேன், பட் எனக்கு அந்த ஷார்ட்கட் இப்போ யாவும் இல்லை. என்ன சார் உங்களுக்கே யாவும் இல்லையா அப்படின்னா, முன்னே நான் போட்டது பட் சடனாக எனக்கு யாவும் இல்லை. தெரிஞ்சால் கரெக்டாக எப்பயுமே நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ண ஒரே ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணுவேன், ரைட்? அதுக்கு நான் யாவும் வந்துச்சுன்னா சொல்கிறேன். நெல்லை சூமுத்து அப்படிங்கிறது உடல் நோய்க்கு மருந்து தேவைங்கிறது தான் ஔடதம். இந்த கொஸ்டின் கேட்பாங்க, இப்படி கேட்டாங்கன்னா உடல் நோய்க்கு உணவு தேவைன்னு நீங்கள் போடுவீங்க, ஆனால் ஔடதம் தான் தேவை, ஏன்னா மருந்து, நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. ஸோ இந்த மாதிரி புக் பேக்கில் நீங்கள் அடித்து பார்க்கணும், அடித்து பார்த்தா தான் இந்த இதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த பிரித்தெழுதுக ஃபுல்லாக, ஆமாம், பிரித்தெழுது ஃபுல்லாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த பிரித்தெழுதுக ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒருமித்து கரெக்டான ஆன்சருக்கே கொடுக்கணும். ஒரு ஒரு கொஸ்டின் மாறிச்சுனா கூட எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது கூட பாருங்கள், எதிர்ச்சொற்களை தருக. எதிர்ச்சொற்களில் நீங்கள் இதில் தப்பு பண்ணுவீங்களான்னா கண்டிப்பாக தப்பு பண்ணுறது, ஒரு செகண்டில் தப்பு பண்ணிடுவீங்க. பட் ஆனால் நம்ம அதை என்ன சொல்லணும்னா, முதல் நமக்கு தெரிஞ்சது உண்மை பொய்மை, ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஐயம் தெளிவு, அணுகு விலகு, ஊக்கம் சோர்வு. கரெக்டாக பிரிக்கணும், கரெக்டாக பிரிக்கணும்னு வச்சுக்கோங்கவே. நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு இடத்துல ஐயம் பொய்மை இப்படி கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் தெளிவாக இது பண்ணிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது அறிவியலால் ஆல்வம். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரு குழு, பாடல் நூல் ஆசிரியர் குழுன்னு ஒரு குழு வந்து இது பண்ணாங்க. இந்த பாடல் வரியை பொறுத்தளவுக்கு நம்ம பேசிக்காக இருக்கும், கடலில் மூழ்கி நல்லா ஆய்வு செய்து பாரு, நீல வண்ணம் மேலே பறந்து பாரு, நல்லா ஆராய்ச்சி பண்ணு, எதையும் விடாத அது இதுன்னு ஒரு பாடல் வரி தான், ரைட்டா? இது ஒரு பாடல் வரி தான். இந்த பாடல் வரியை மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் எங்கேயுமே கிடையாது. மருத்துவத்துக்கு நல்ல மனிதர்களை வந்து செவ்வாய் கிரகத்தில் வாழ வைக்கிறதுக்கு, அடுத்து ஃபியூச்சரில் செவ்வாய் கிரகத்தில் வாழ போகிறோம், சூரியனே இல்லைனாலும் சூரிய வெளிச்சத்தை சேட்டலைட் மூலமாக கொண்டு வந்து வெளிச்சம் தர மாதிரி, இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக அறிவியல் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறத ஒரு பாடநூல் ஆசிரியர் குழு வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் நீங்கள் சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம், பட் இதில் ஒன்றும் இல்லை. பட் இந்த பாடத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான வரி இந்த ஒன்று மட்டும்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரி தான். கட்டாயம் கேட்பாங்களா சார், கட்டாயம் கேட்பாங்க. ரிப்பீட்டடாக பாரதியாருடைய பாட்டு நிறைய கேட்டுட்டே இருந்தாலும் இந்த வரியை வந்து கேட்பாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. பாருங்க, வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம், அவர் வார்த்தையே அப்படித்தான், வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம். அந்த அந்த ஒரு அவருக்குன்னு ஒரு அந்த அந்த ஒரு ஸ்லாங் இருக்கும், ஏன்னா அவரே மெட்டு அமைத்தவர் தானே, மெட்டு போட்டவர், தன் பாடலுக்கு தானே மெட்டு அமைத்தவர், சுயசரிதம் எழுதியவர், முதல் முதல் சுயசரிதம் எழுதியவர், ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பாசிரியர், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாரதியார். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். இதுல எங்கன்னா
ஆக்சுவலாக பாரதியார் வந்து உங்களுக்கு தெரியும், அவங்க அப்பா ஐயர் தானே. ஸோ அப்போ ஐயர் ஃபேமிலிங்கனால சாத்திரம் கற்போம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு இது பாரதியார் தானே அடிச்சார்ல எக்ஸாம்பிளில். ஒரு வார்த்தை வாசிக்கும் போது நீ சாத்திரம் கற்போம், இந்த வார வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம். தெருனாலே அகரஹார தெருனாலே அது ஒரு ஸ்பெஷல் தான், நல்ல விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், கோலங்கள் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்கல்ல, சினிமா படங்கள்ல சொல்லுவாங்க, நான் பார்த்ததில்ல. அப்போ அந்த மாதிரி நம்ம யாவும் வச்சுக்கிட்டோம்னா பாரதியார் அப்படிங்கிற போது அந்த சாத்திரம் கற்போம்னு வரும்போது அந்த பாரதியார் மைண்ட் வந்துடணும், அந்த ட்விஸ்ட்டுக்காக தான் அந்த ஷார்ட்கட் ரைட்டாங்க உங்களுக்கு. அப்போ இந்த வரி கேட்டாலே பாரதியார் அதையும் மறந்துடக்கூடாது, ஓரமாக வச்சுக்கலாம். ரைட், ஸோ அது வந்து என்னது பாரதியார் தான். ரைட், ஓகே, இது ஒரு உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும். ரைட், அடுத்தது இதில் பாருங்க, மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான். அந்த இக்கு தான் மேட்ரு, அந்த இக்கு தான் மேட்ரு, அதாவது உழைக்கின்றான் கரெக்டு தான். இருந்தாலும் இங்கே வருங்க, எந்த ரை வரணும் அப்படிங்கிறது ரொம்ப உரை, ஸ்பீச்சுங்கிறது வேற, உரை அந்த கிணறுக்கு உரை கிணறுங்கிறது வேற. அப்போ அந்த ரை பார்க்கணும், இக்கு வருதா வரலையான்னு பார்க்கணும், டக்குன்னு அவசரத்தில் அடிச்சிடக்கூடாது. ஸோ அந்த இதெல்லாம் புக் பேக் கேட்பாங்களா, கட்டாயம் கேட்பாங்க. நீங்கள் வர்ற எக்ஸாம்ஸில் பாருங்க, கண்டிப்பாக புக் பேக்லாம் கேட்பாங்க, இதில் இருக்கிறதெல்லாம் கேட்பாங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா ஸ்கூல் புத்தகம் தான் நம்மளுடையது. அடுத்து கணியன் நண்பன், கணியன் நண்பன். இதில் ஆக்சுவலாக என்னென்னா, இதில் வந்து தேவையானது மட்டும் நமக்கு தேவையானது தான். இதில் வந்து என்னென்னா, எந்திர மனிதன் ரோபோ எப்படி இது பண்ணாங்க, மொதல் மொதல் அந்த வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது. இதுக்கு ஒரு ஷார்ட்கட்னா, ரோபோ சங்கர்னு ஒருத்தர் தெரியும்ல உங்களுக்கு, அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் காஜல் அகர்வால்கிட்ட போய் 20மா அப்படின்னு வருவார். ஏஜ் வந்து ஜஸ்ட் 20மா, இல்லை பார்க்க வயசானவர் மாதிரி தெரியுறீங்க, ஜஸ்ட் 20மா அப்படின்னு காமெடி பண்ணுவார் ரோபோ சங்கர். அப்போ என்னென்னா காரல் பெக்ஸ், ஏதாவது அதுக்காக தான் அது காஜல் அகர்வால காரல் அகர்வால்னு வச்சுக்காங்க. அப்போ என்னென்னா காரல் பெக்ஸுங்கிறவர் தான் 1920களில் என்ன பண்ணியிருக்காரு, செக் குடியரசு நாட்டை சேர்ந்தவர். அவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த எந்திர மனிதன் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு கதை வந்து எழுதியிருப்பார் நாடகத்தில், அதில் தான் ரோபோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதைத்தான் இங்கே வந்து சொல்கிறாங்க, அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது இருந்தால் இருப்பார். காரல் பெக் செக் நாட்டு அப்படின்னா அதான் ரோபோ சங்கர் சொல்லும்போது வேணா செக் பண்ணிக்காமா அப்படின்னு வார். அந்த ரோபோ சங்கருடைய ஸ்டைலே உங்களுக்கு தெரியும். அப்போ ரோபோ சங்கர்னா வயசு 20, வேணா செக் பண்ணிக்காங்க, அது காஜலகார்ட்ட சொல்லுவார், அதனால் காரல் பெக்ஸ். அப்போ முடிஞ்சு வச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் நம்ம யாவும் வச்சுக்கிற முடியாது, கேட்பாங்களா சார், அதெல்லாம் கட்டாயம் கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. நீங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், யூடியூப்பில் அடித்து பேச முடியுமா யாராவது ஒருத்தர் கோச்சிங் சென்டரில் சொல்ல சொல்லுங்கள், அது தவறு. முந்தி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, முந்தி காலங்கிற பிஃபோர் சிலபஸில் வந்து பொறுத்தளவுக்கு இருந்தாலும் பழைய பள்ளிப்பாட புத்தகங்களுக்கும் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள், ஒரு முதலையை கூட கேட்டிருப்பாங்க, பாம்பை கூட கேட்டாங்க, அதெல்லாம் கேட்காம இருக்க மாட்டாங்க, கேட்பாங்க. அவங்களுக்கு பள்ளிப்பாட புத்தகம் தாங்கிறது, இது ஏதாவது ஒரு லிங்க்கில் இணைச்சிருவாங்க. ஸோ அதனால் அந்த வார்த்தை வந்து அப்போ தான் முதன் முதலாக பயன்படுத்தினார், ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்று போயிரு பொருள். ரோபோனா அடிமை, வேலை செய்யும்ல எல்லா வேலையும், சொன்ன வேலையை செட் பண்ண வேலையை செய்யும், அதான் ரோபோ. ரைட்டாங்க, இது வந்து என்னன்னா மூணு வகையை பிரிப்பாங்க, நுண்ணறிவுனா என்ன, செயற்கை நுண்ணறிவுனா என்ன, ரோபோனா என்ன அப்படிங்கிறது. உங்களுக்கு தெரியும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோபோ வந்து செயல்படுதுன்னா செயற்கை நுண்ணறிவு, நுண்ணறிவு ரெண்டு இருக்கு, ஆட்டோமேட்டிக்காக செயல்படக்கூடியதும் இருக்கு, நுண்ணறிவு பேஸ் பண்ணி இருக்கு, சென்சார் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதைத்தான் இங்கே தகவலாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ரொம்ப பெருசாக படிக்கிறது ஒன்றுமே இல்லை, நான் இப்போ சொன்ன மேட்ரி இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணாமல் போயிருந்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கேட்டாங்கன்னா ஒரு மதிப்பெண் போச்சுல, இப்படி தான் ஒவ்வொரு மதிப்பெண்ணாக போகும், நம்ம என்றைக்குமே இப்படி தான் ஒவ்வொரு மதிப்பெண்ணாக விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். ரைட், இதில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இங்கே அண்டர்லைன் பண்ணி தான் வச்சுருக்கேன், இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எந்திர மனிதன் ரோபோ இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தானியாகி, அதாவது பார்த்தீங்கன்னா நுண்ணுணர்வு கருவிகள்னா சென்சார், அது பின்னாடி இருக்கும், நுண்ணுணர்வு கருவிகள்னா சென்சார், அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இதுக்கு அர்த்தம் கேட்பாங்க, சென்சார்னா என்னன்னா நுண்ணுணர்வு, அது தெரிஞ்சது தான் சென்சார்னா நுண்ணுணர்வு கருவிகள். துணி கடைக்கு போவீங்க, சென்சார் தான் வேலை செய்யுது எல்லாமே, துணி கடை பில்லு போடுறது அது இது, பார் கோடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பார் கோடு கியூஆர் கோடுன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் சென்சார் தான், எல்லாமே சென்சாரில் தான் அது வேலை செய்யுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தான் தானியாங்கி. இப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னது யாருன்னா, பிரிட்டானிக்கோ கலைக்களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து சொல்லியிருக்கு. அதாவது மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தான் தானியாங்கி. இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும். இது ஆக்சுவலாக பாருன்னா தானியாங்கி எங்கன்னா கார் தயாரிக்கிற கம்பெனியில் நிறைய இது பண்ணுது, குட்டி குட்டியாக சின்ன சின்ன மிஷின்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக் பண்ணி அதுவே எல்லா வேலையும் செய்யாத தானியாங்கி. அப்போ என்னென்னா அதை சொன்னது என்ன, பிரிட்டானிக்கோ கலைக்களஞ்சியம்,
இது எப்படி ஷார்ட்கட் ஆக வச்சுக்கலாம் சார்? நான் பிரிட்டானிக்கோனா பிரிட்டன்னா இங்கிலாந்து, இங்கிலாந்துக்காரர் நம்ம இந்தியர்களை அப்படி தான் வச்சுருந்தான், நம்மளை போல தானியா அங்கே தான் வச்சுருந்தான், மிஷின் மாதிரி தான் வச்சுருந்தான். சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சிடணும், ஏய் போ தேயிலை காட்டில் வேலை செய்யி, ஏ அந்த காட்டில் வேலை செய்யி, இந்த காட்டில் வேலை செய்யி, தானியாங்கி மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அப்போ பிரிட்டன் அப்போ நம்மளை தானியாங்கி மாதிரி தான் வச்சுருந்தாங்க, அவ்வளோதான் ஷார்ட்கட் இதுதான். அப்போ நமக்கு கட்டாயம் மறக்காது. நான் சொன்ன ஷார்ட்கட் இங்கே ரோபோ சங்கர் ஷார்ட்கட் மறப்பீங்களா, இது மறப்பீங்களா, கட்டாயம் மறக்க மாட்டீங்க, ரைட்டாங்க? ஒரு முறை படித்தாலும் சூப்பராக படிச்சு அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு போயிட்டே இருக்கணும், ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்னா நுண்ணுணர்வு கருவி சொன்னால் பின்னாடி ஒரு விஷயம் இருக்கும், ரைட்டாங்க? பின்னாடி ஒரு செஸ் விளையாடும் போது ஒருத்தர் வந்து செஸ் விளையாண்டாராம், இது கட்டாயம் நமக்கு தேவையா என்னன்னு தெரியல, ஆனால் பட் நான் சொல்கிறது நான் சொல்லிடுறேன், அவ்வளோதான் கட்டாயம் தேவை அப்படிங்கிற கிடையாது. செஸ் விளையாண்டாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ரோபோ கூட விளையாடும் போது கடைசியில் ரோபோ தான் ஜெயிச்சிச்சு, அதான் செயற்கை நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா ரெண்டு பேருக்கு போட்டி, யாருன்னா சதுரங்க உலக அளவில் சதுரங்க வெற்றியாளர் கேரி. அந்த ஷார்ட்டை எப்பயுமே இங்கிலீஷ் பேர் பெருசாக இருந்தால் ஷார்ட்டாக தான் படிச்சுக்கணும். கேரிங்கிறவர் என்னது கேரி, இந்த கேரிக்கும் டீப் ப்ளூ, அதாவது டீப் ப்ளூங்கிற ஒரு நிறுவனம், ஐபிஎம்மோட நிறுவனம், ஐபிஎம்ல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், அதில் டீப் ப்ளூ இவங்க வேலை இதாகத்தா இருக்கு, இந்த கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, ரோபோ சார்ந்து இப்படி ஒரு டீம் இருக்கும் ஐபிஎம்ல, ஒவ்வொரு டீம் இருக்கும், ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற மாதிரி ஐபிஎம் அப்படிங்கிறது அந்த நிறைய டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் இந்த டீப் ப்ளூனா ரொம்ப டீப்பாக அவங்க ரொம்ப ஒரு வித்தியாசமாக இது பண்ணுறவங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர், அதாவது மீத்திறன் கணினியாக தான் சூப்பர் கம்ப்யூட்டர், ரொம்ப அட்வான்ஸ்டு, ரொம்ப அட்வான்ஸ்டு, அதை வச்சு இவங்க ரெண்டு பேர் விளையாடும் போது அதுதான் ஜெயிச்சிச்சு கடைசியில். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1997 ஜெயிச்சிச்சு, 1997 ஜெயிச்சிச்சு. அப்போ நம்ம வந்து இது ஒரு லாஜிக்காக வச்சுக்கணும், ஒரு ஓகே 1997 இந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க, இது ரொம்ப பெருசாக வச்சுக்கணும். இந்த ரெண்டு நிறுவனம் இந்த மாதிரி பண்ணிச்சு, அப்போ அவர் வந்து தோத்துட்டாரு, இந்த இதுதான் ஜெயிச்சிச்சு அப்படிங்கிறத வச்சுக்கோங்க, ரைட்டாங்க? 97. அடுத்தது இன்னொன்று, இது ரொம்ப ஒரு முக்கியமான க்வெஸ்சன், கிட்டத்தட்ட ஐநா சபையை பாராட்டிருக்கு, புதுமைகளின் வெற்றியாளர் யாருன்னா சோபியாங்கிறேன் யாரு, அரபு நாடு, உலகிலேயே சவுதி அரேபியா, அரபு நாடு. சவுதி அரேபியா என்ன பண்ணியிருக்குன்னா இந்த சோபியாங்கிற ஒரு பொண்ணுக்கு குடியுரிமை கொடுத்துருக்கு, இதனால் ஐநா சபை முதல் குடியுரிமை, இந்த ஒரு நாடு தான் முதல் முதல்ல குடியுரிமை வந்துச்சு, அதனால் ஐநா சபை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முதல் முறையாக வந்து இப்படி ஒரு உயிரில்லாத பொருளுக்கு பட்டம் வழங்குறது ஐநா சபைக்கும் இதுதான் முதல் முறை, புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ இதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் அது, இந்த சோபியாங்கிற ஒரு ரோபோக்கு இதனால் என்ன சொல்ல வராங்கன்னா காலப்போக்கில் இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருவாக்கி குடியுரிமையை கொடுத்து நம்மளை காலி வந்துட்டு எல்லாம் ரோபோவாக இயங்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், ரைட்டாங்க? உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? பட் ரோபோனால பெனிஃபிட் இருக்கானா, இருக்குது. அணுகுண்டு இந்த காட்டுக்குள்ளே வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா அதை போய் எடுக்கிறதோ, குழந்தையில காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கிறதோ, ஒரு வீட்டை உடச்சிட்டு உள்ளே இறங்குறதுன்னு, ஏன்னா துப்பாக்கியில் என்ன தான் சுட்டாலும் ரோபோ ஒன்றும் செய்ய முடியாது, அதனால பெனிஃபிட் நிறையா இருக்குது. அது அப்துல் கலாம் ஐயாவே சொல்லியிருக்காரு. ஸோ அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த லாஸ்ட் பேஜில் ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்கும் இங்கிலீஷ் அண்ட் தமிழில், அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட்டா நல்லது. இந்த லாஸ்டில் இருக்கும் ரைட், அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லது, ரைட்டு. ஒளி பிறந்தது அப்துல் கலாமுடன், அவர் குழந்தைகிட்ட கேள்வி கேட்டு அரட்டை அடித்து பேசிட்டே இருப்பாங்க. அப்போ என்னன்னா அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் எப்பா குழந்தைய கேள்வி இவ்வளோ இவ்வளோ கேள்வியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருப்பாரு. அதில் ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை வந்து அவர் பதில் சொல்லுவார், அதான் இங்கே நம்ம பார்க்க போகிறது. அவருக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள், பிடிச்ச ஒரு புத்தகம், ஒளி சார்ந்து ஒரு புத்தகம், இந்த ரெண்டு விஷயத்தை வந்து அப்துல் கலாமே சொல்லியிருப்பாரு. இந்த கீழே வர இந்த இருக்கு கலர்ஸ் தான் இருக்காங்க அன்றைமண்ணில். இதுனா அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகாரன். அறிவு தான் நம்மளை காக்கும் கருவி, வேற எதுவுமே கிடையாது. ஆனால் அறிவு அதிகமாக இருக்குங்கிறது ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் அடக்கமாகவும் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அறிவு அற்றம் காக்கும் கருவி, இந்த ஒரு வரியை வச்சுக்காங்க. அப்துல் கலாமுக்கு பிடித்த திருக்குறள் அறிவு அற்றம் காக்கும் கருவி, ஏன்னா அவர் அறிவு கொழுந்து, அதனால தான், ரைட். ஒன்று அடுத்தது, விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ், அதாவது விளக்குகள் பல தந்த ஒளி, ரைட்டா, ஒளி தந்த விளக்குகள் அப்படிங்கிறத விளக்குகள் பல தந்த ஒளி அப்படின்னு மாறி இப்படி இருக்குது தமிழில், அவ்வளோதான். அது வந்து யாருன்னா வாட்சன், யார், லிலியன் வாட்சன் இருக்குது, நம்ம வாட்சனே வச்சுக்கலாம். விளக்குகள் பல தந்த ஒளி, ரைட்டா. அந்த வாட்சில் இப்போ லைட்டெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ வாட்சை யாவை வச்சுக்காங்க, விளக்குகள் பல தந்த ஒளி, விளக்குகள் பல தந்த ஒளி, அறிவு அற்றம் காக்கும் கருவி, அவ்வளோதான். அறிவுனா அப்துல் கலாம், இந்த ரெண்டும் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுக்கப்புறம் இவர் வேறு என்ன சொல்லிப்பார்னா, இந்த போலியோவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 3 kg இருந்தது 300 கிராமுக்கு மாற்றினார், அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். 3 kg இருந்தது கார்பன் இலையில கொண்டு, ரைட்டா, மொதல் 3 kg 3 kgனா
3000 கிராம்னு கூட வச்சுக்காங்க, 3000 கிராம ஒரு ஜீரோ கட் பண்ணால் 300 கிராம், அந்த அளவுக்கு சின்னதாக்கி அவங்களுக்கு கொடுத்தது எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குது. இதை விட என்ன சந்தோஷம் வேணும்? ஒவ்வொரு அறிவியலில் இது ஒரு சாதனை, இது ஒரு சாதனையா அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு சாதனைங்க சொல்லிக்காரு. அப்புறம் 100 ஆண்டுகளுக்கு பின்பு அக்னி பிருத்திவி இந்த மாதிரிலாம் ஏவுகணை செலுத்ததில் உண்மையாக நம்ம இந்தியா பயங்கர சிறப்பம்சம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. 100 வருஷங்களுக்கு பின்னாடி இந்தியா எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, மொத்தம் 3 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. நாலந்தா யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கும், நாலந்தா யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கும். அடுத்து இயற்கை வளங்கள்லாம் தீர்ந்து போனாலும் செயற்கைக்கோள் வச்சு சூரிய சக்தியை பெற்று நமக்கு சூரிய சக்தியை கொடுத்து நம்ம இயற்கை வளங்களை பாதுகாக்க முடியும். ஸோ அந்த மாதிரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது, செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேற இருக்கும். அடுத்து செவ்வாய்க்கோளில் மனித இனம் என்ன பண்ண போகிறான்? குடியேற இருக்கும். அப்படி இந்த மூணு விஷயத்தை வந்து 100 வருஷம் கழிச்சு இந்தியா அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப நல்ல விஷயம்தான். இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? கேட்டால் அழகாக அடிச்சிடலாம், கேட்டால் சூப்பராக அடிச்சிடலாம், ரைட்டாங்க. அடுத்து 525 கிலோ, நல்லா கேட்டுக்காங்க, 5 to 5, 525 கிலோ, ரைட்டாங்க, எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அப்போ எத்தனை கேஜிங்கிறதா இது, ஆனால் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் அதில் இருக்குங்கிறக்காக நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். அவர் உரையை வந்து முடிச்சுக்கிறாரு. அப்பா போதும்ப்பா, அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தால் பொழுது போயிட்டே இருக்குப்பா அப்படின்னு உரையை முடிச்சுக்கிட்டாரு. கடைசி பேஜில் அந்த இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும், அதை நீங்கள் எப்பயுமே பார்த்துக்கணும், அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த படத்துக்கு நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஒன் செகண்ட், இந்த இருக்கு. ஏன் இந்த படத்துக்கு பார்க்கணும்? ஏன்னா செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரைட்டா? நம்ம அங்கே நம்ம அந்த வார்த்தையில் ஒவ்வொன்றும் கவனிக்கணும், அதனால தான் சொல்கிறேன். ஆர்டிஃபிஷியல் வெறும் நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ், அவ்வளோதான். இது சூப்பர் கம்ப்யூட்டர், மீத்திரன் கண்ணி, செயற்கைக்கோள், சேட்டலைட், இதெல்லாம் ஈஸி தான். ஆர்டிஃபிஷியல் அவ்வளோ ஒரு சாதாரண விஷயந்தான், பட் கவனமாக கவனிச்சு போகணுங்கிறது தான். ஸோ இயல் முடிஞ்சு, அவ்வளோதான். திருக்குறள் வந்து இடையில ரெண்டாவது இயல திருக்குறள் இருக்கும், திருக்குறள் மட்டும் தொகுத்து தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருவேன். ஏன்னா திருக்குறள் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் வேணும்ப்பா, அப்படி படிக்கணும் அந்த வரி அப்படிங்கிற மாதிரி இல்லை. அந்த அந்த அது அது ரீசன் புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு சொற்பொருள் அது ஒரு லாஜிக் இருக்குது. நான் அதை சொல்லித்தரும், நான் இந்த சிஸ்து முடித்த உடனே ஃபைனல் பார்த்து அந்த திருக்குறள் மட்டும் தொகுத்தும், அப்புறம் இந்த புக் பேக் ஃபுல்லாக தொகுத்தும் ஒரு வீடியோ கொடுப்பேன். அதை டக்கு 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 டக்குட்டு வைக்கணும் பாருங்கள். புக்கில் போய் நீங்கள் குறிக்க வேண்டியது இல்லை, இங்கேயும் மனப்பாடம் இருக்கும். இவ்வளோதான் நான் முடிஞ்சு வச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ரைட்டாங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. அடுத்த 7 நாள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.